ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டே ஃபோர் ஆஃப் டென் டேஸ் ஆஃப் கிராஷ் க்ரோஸ் பார்க்க போகிறோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயும் நான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் தான் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ நிறைய எல்லா கொஷின்ஸ் நிறைய வந்து க்ரானாலஜிக்கல் ஆர்டர் அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் எடுக்காமல் எந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ க்ரானாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்றத பற்றி தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ வி வில் மூவ் ஆட் த ஃபஸ்ட் கொஷின் டு ஹூம் இஸ் சாசர் ரெஃபரிங் வென் ஹி சேஸ் ஹீ நியூ த டவர்ன் வெல் இன் எவ்ரி டவுன் ஸோ நிறைய பேர் இருக்காங்க அந்த பில்க்ரிம்ஸ் ப்ராக்ரஸில் கேண்டபரி டெயில் சாரி கேண்டபரி டேல்ஸில் ஸோ அதில் யாரை பற்றி இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரையர் நெக்ஸ்ட் கொஷின் டெனிசன்ஸ் போம் அபவுட் விமென்ஸ் ரைட் அண்ட் விமென்ஸ் பியர் அர்ஸ் ஸோ டென்னிசம் வந்து நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் போயம்ஸை வந்து பேஸாக வச்சு தான் நிறைய போயம்ஸ் எழுதியிருப்பாரு இதில் ஐடல்ஸ் ஆஃப் த கிங் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இன் மெமோரியம் வந்து ஒரு எலிஜி இதெல்லாம் வந்து எந்த போம் பற்றி விமென்ஸ் ரைட்டும் விமன்ஸ் பியரும் பேசுதுன்னா

ஸோ கிங் ஜேம்ஸ் பைபிளுக்கு இன்னொரு பேரும் இருக்குது த ஆத்தரைஸ்டு வேர்ஷன் ஆஃப் பைபிள் இது ஆல்ரெடி நம்ம ஒரு இதில் பார்த்தோம் ஸோ அதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு வேர்ஷன் ஆஃப் பைபிள் ஸோ அது எந்த இது பப்ளிஷ் பண்ணாங்கன்னா சிக்ஸ்டீன் லெவன் சிக்ஸ்டீன் ஃபோரில் வந்து இதுக்கான ஒரு மீட்டிங் போட்டு சிக்ஸ்டீன் லெவனில் வந்து இதை பப்ளிஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது நெக்ஸ்ட் த ஃபிகர் ஆஃப் த ஃபிகர் அ போயம் மேக்ஸ் இஸ் அன் எஸ்ஏ பை ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் பற்றி நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் ஒரு ஃபேமஸ் போயட் அவர் வந்து அ நியூ இங்கிலாண்ட் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் பார்த்தோம் ஸோ இந்த இதுவும் த ஃபிகர் அ போயம் மேக்ஸ் அப்படின்ற ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் ரைட்னஸ் இஸ் ஆல் அக்யூர்ஸ் ஜென் ஸோ இந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் லேயர் ஸோ இதே மாடலில் ரைட்னஸ்னே ஸ்டார்ட் ஆகிற இன்னொரு ஃப்ரேஸும் வந்து ஷேக்ஸ்பியர் அவரோட இன்னொரு ப்ளேயில் யூஸ் பண்ணியிருப்பார் அது என்ன ஃப்ரேஸு அது எந்த பிளே அப்படின்றது வந்து கமெண்டில் போடுங்க நெக்ஸ்ட் கொஷின் ஏசி ப்ராட்லீஸ் ஷேக்ஸ்பியர் அண்ட் ட்ராஜடி வாஸ் பப்ளிஷ் இன் ஸோ ஷேக்ஸ்பியரை பற்றி அவரோட ஒர்க்கை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லேம்போ அவங்களோட சிஸ்டரும் வந்து டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஹாஸ்லிட் வந்து ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்ஸ் பற்றி எழுதியிருக்காரு டாக்டர் ஜான்சன் வந்து ஷேக்ஸ்பியரோட எல்லா இதையும் வந்து கம்பைன் பண்ணி அதனுடைய நிறை குறை அந்த மாதிரிலாம் பொருள் போட்டு ப்ரிஃபர்ஸ் எழுதியிருக்காரு போப் வந்து அதே மாதிரி அவரோட எல்லா பிளேஸையும் வந்து கன்சால்டேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு பட் அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு டாக்டர் ஜான்சன் வந்து சொல்வார் ஸோ ஏசி ப்ராட்லீஸோட ஷேக்ஸ்பியர் அண்ட் ட்ராஜரி வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நாட் ஃபோர் ஸோ ஷேக்ஸ்பியரை பற்றி படிக்கும்போது அவரோட ஒர்க்ஸை வந்து யார் வந்து வந்து கம் கம்பைன் பண்ணது ஃபோலியோஸ்லாம் எத்தனை அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும் நெக்ஸ்ட் கொஷின் டாப்ஸி அப்பியர்ஸ் இன் அங்கிள் டாம்ஸ் கேபின் இது ஒரு ஃபேமஸ் கேரக்டர் ஸோ இந்த இதில் வந்து வரும் அந்த கேரக்டர் நெக்ஸ்ட் அ போயம் தட் கேப்சர்ஸ் த எசன்ஸ் ஆஃப் அ மொமெண்ட் இன் அ சிம்பிள் இமேஜ் ஸோ ஒரு ஷா இது வந்து ஒரு ஷார்ட் போயம்னு சொல்லலாம் ஒரு பர்ட்டிகுலர் மொமெண்ட்டை வந்து டக்குன்னு நம்ம சொல்கிறது வந்து எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோ நெக்ஸ்ட் தி வேர்ட் நேச்சர் இந்த எயிட்டீன்த் சென்ச்சுரி லிட்ரேச்சர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா வெக்காப்லரி அப்படின்னா வெக்காபுளரி டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீரியடும் வந்து அந்த மீனிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிடே அப்படின்றது வந்து நம்ம லீவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோலிடே அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஹோலிடே அன்னைக்கு ஒரு சாமி கும்புறது அந்த மாதிரி ஒரு ரிலீஜியனாக இருக்கும்போது அன்றைக்கி லீவ் விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஹாலிடே அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு அந்த மாதிரி வந்து நேச்சர் அப்படின்றது வந்து எயிட்டீன் செஞ்சுரியில் என்ன மீனிங் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் நேச்சர் நெக்ஸ்ட் ஹூ இஸ் கிவன் க்ரெடிட் ஃபார் ஃபர்ஸ்ட் யூஸிங் த டேர்ம் ரொமான்டிக் ஸோ ரொமான்டின்ற டேர்மு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைச் ஷீகல் ஸ்லீகல் நெக்ஸ்ட் கட்ரன் இஸ் எ கேரக்டர் என்ன நாவல் பை டிஹெச் லாரன்ஸ் ஸோ டிஹெச் லாரன்ஸோட எல்லா நாவல்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது இருக்குது அவரது சன்ஸ் அண்ட் லவர்ஸ் வந்து ரோ மோஸ்ட் ஃபேமஸான நாவல் ஸோ இவர் எந்த இந்த கேரக்டர் வந்து எந்த நாவலில் வருது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஜூலைஸ் பீப்புள் இஸ் எ நாவல் பை நடன் கார்டிமர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கலோனியல் ஒர்க் தான் ஸோ இதை எழுந்தது நடைன் கார்டிமர் நெக்ஸ்ட் ஹீரோயிக் கப்லெட் இஸ் அ பேர் ஆஃப் ஸோ ஹீரோயிக் அப்படின்னாலே வந்து அயாம்பிக் பென்டா பென்டாமீட்டர் தான் ஸோ இதில் வந்து கப்லெட்டில் வந்து என்னென்னா நம்ம பிளாங்க்வோர்ஸும் அயாம்பிக் பென்டாமீட்டரில் தான் எழுதுவோம் பட் அதில் வந்து ரா லாஸ்ட்டில் வந்து ரைம் இருக்காது பட் ஹீரோயிக் கப்லெட் போது டூ லைன்ஸ் அந்த டூ லைன்ஸ் வந்து அயாம்பிக் பென்டாமீட்டரில் இருக்கும் ஹீரோயிக் கப்லெட் அப்படின்ற வந்து நம்ம சொல்கிறோம் அதை ஸோ ரைமிங் அயாம்பிக் பென்டாமீட்டர் லைன்ஸ் நெக்ஸ்ட்

ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யூனிவர்சிட்டி விட் வந்து மொத்தம் ஏழு பேர் மூணு பேர் ஆக்ஸ்போர்ட்லேயும் மூணு பேர் கேம்பிரிட்ஜ்லேயும் படித்தாங்க தாமஸ் கிட் மட்டும் வந்து எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்கலைனாலும் அவர் வந்து யூனிவர்சிட்டி விட்டுன்னு சொல்லுவோம் பட் இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வெப்ஸ்டர் அப்படின்றவர் வந்து யூனிவர்சிட்டி விட் கிடையாது பட் இவருமே வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் பென் ஜான்சன் அவங்க அவங்களோட கண்டெம்ப்ரரி ரைட்டராக யூனிவர்சிட்டி விட் இவங்களோட கண்டெம்ப்ரரி ரைட்டராக தான் வருவார் இவர் ஒரு ஃபேமஸ் ட்ரமேட்டிஸ்ட் இவரோடதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது

பில்டங்ஸ் ரோமன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஸோ நார்மலி வந்து ஒரு நாவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையனாக இருந்து ஒரு ஹீரோ கேரக்டர் வந்து சின்ன பையனாக இருந்து அவன் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணி பெருசாகி எப்படி வளர்றான் அப்படின் அவனோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க ஸோ திஸ் மீன்ஸ் டெவலப்மெண்ட் நாவல் நெக்ஸ்ட் கேம்பஸ் நாவல் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு கொஷின் வச்சுருக்கேன் அது என்னன்ட்டு ஸோ அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் a book that faithfully renders a young man's confused images of love and rejection is so இது வந்து பார்த்தீங்கன்னா most famous novel by James Joyce a portrait of the artist as a young man so அதில் தான் வந்து ஒரு யங் மேனோட கன்ஃபியூஸ்ட் இமேஜஸ் ஆஃப் லவ் அண்ட் ரிஜெக்ஷன் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இதை வந்து இதே இதே மாதிரி நேமில் வந்து டில்லன் தாமஸ் வந்து எழுதியிருப்பாரு ஒரு நாவல் அ போர்ட்ரேட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் ஆஸ் அ டாக் அப்படின்னு எழுதியிருப்பாரு டில்லன் தாமஸ் ஸோ நெக்ஸ்ட் விக்டோரியன் ஏஜ் விட்னஸ் அ க்ளாஷ் பிட்வீன் ஸோ விக்டோரியன் ஏஜ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்தோம் மேத்யூ வர்னால்டு வந்து டாவர் பீச்சில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு பிளஸ் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா எயிட்டின் ஃபிஃப்டி நைனில் நம்ம பீ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தோம் எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் டார்வனோட தியரி வந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து கொஷின் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய ரீசன் எல்லாத்துக்கும் ரீசன் தேட ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் காட் தான் நம்மள க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஃபெய்த்தில் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய கொஷினிங் ஆரம்பிச்சிது நிறைய தேடல் இருந்தது ஸோ எந்த இது ஒரு கிளாஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைத் அண்ட் ரீசன் நெக்ஸ்ட் ஃபார் கோல்ட் கோல்டு ஃபிசிக் இஸ் கார்டியல் தேர் ஃபோர் ஹீ லவ்டு கோல்டு ஸ்பெஷல் ரிலேட்ஸ் டு சாசஸ் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கேண்டபரி டெய்ல்ஸில் தான் வரும் ஸோ ஒரு கேரக்டர் வந்து ரொம்பவே கோல்டை வந்து ரொம்பவே லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் சாசர் ஸோ அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நெக்ஸ்ட் த ஹிஸ்டா ஹிஸ்டாரிக்கல் நாவல் பிகான் இன் ஸோ ஹிஸ்டாரிக்கல் நாவல் பிகான் என் அப்படின்னா எந்த பீரியடில் எந்த எதிராலன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வால்டர் ஸ்காட்டை தான் வந்து நம்ம ரொம்பவே வந்து ஒரு மேஜரான ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அவர் இருந்த பீரியட் பார்த்திங்கன்னா ரொமான்டிக் பீரியட் ஸோ அந்த ரொமான்டிக் பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆச்சு நெக்ஸ்ட் த டேர்ம் கேம்பஸ் நாவல் இஸ் அசோசியேட்டட் வித் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு கேம்பஸ் நாவல்னால் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கேம்பஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஒரு காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டியில் ஒரு கேம்பஸ்க்குள்ளே என்ன நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா நண்பன் அப்படின்னு ஒரு மூவி வந்தது ஸோ அந்த மூவி பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டர் ஒருத்தர் சேத்தன் பத் பகத் சேத்தன் பகத்தோட த்ரீ இடியட்ஸ் அப்படின் சாரி த்ரீ இடியட்ஸ் அப்படின்ற மாதிரி சாரி ஃபைவ் சம் ஒன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அது த்ரீ இடியட்ஸுன்ற ஹிந்தி மூவி ஃபைவ் சம் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு நாவல் ஸ்டார்ட் ஆகும் அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி எடுத்திருந்தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கேம்பஸ்க்குள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த ஹோல் ஸ்டோரி வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கேம்பஸ் நாவல் ஸோ இதை யார் அசோசியேட் பண்ணுறோம் அப்படின்னா கிங்ஸ்லே அமெஸ் நெக்ஸ்ட் த டைட்டில் ஆஃப் வில்லியம் ஃபாக்னர்ஸ் த சவுண்ட் அண்ட் ஃபியூரி இஸ் டிரைடு ஃப்ரம் அ ப்ளே பை ஸோ ஆல்ரெடி பார்த்தா சவுண்ட் அண்ட் ஃப்யூரி அப்படின்றது வந்து நம்ம எந்த பிளேலேருந்து எடுத்திருக்காங்கன்றது ஆல்ரெடி கொஷனில் பார்த்தோம் ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுனால இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இட் இஸ் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஸோ இந்த சவுண்ட் அண்ட் ஃபியூரி வந்து யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க வில்லியம் ஃபாக்னா நெக்ஸ்ட் மேக் பத்தில் அது யூஸ் பண்ணியிருப்பாங்க த நியூ ஹுமானிசம் ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம் வாஸ் பாப்புலர் இன் அமெரிக்கா டியூரிங் நைன்டீன் டென் டு நைன்டீன் தேர்ட்டி நெக்ஸ்ட் இன்டெர்னல் ரைமஸ் ஸோ இன்டர்னல் அப்படின்னு நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மீனிங் உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுனாலே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ ரைம் அப்படின்னு பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு போம்ல லாஸ்ட் இதில் ஒரு ஒரு லைன்லேயும் லாஸ்ட்டாக வர்றது ஸோ இதில் இன்டர்னல்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்குள்ளேயே ஒரு லைனுக்குள்ளேயே டூ ஆர் த்ரீ வேர்ட்ஸ் வந்து ரைமிங்காக வரும் அ கேட் கேட்ச் த ரேட் ஸோ இதில் கேட் ரேட் இது ரெண்டுமே வந்து ரைமிங்காக இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒரே லைனில் ரைமிங் தான் இன்டர்னல் ரைம் ஸோ த ஆன்சர் இஸ் ரைமிங் ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் இன் த சேம் லைன் ஆஃப் பொய்ட்ரி நெக்ஸ்ட் த மெக்கேபர் எலிமெண்ட் இன் ட்ராமா வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஜான் வெப்ஸ்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவரும் ஒரு ஃபேமஸான ட்ராமாட்டிஸ்ட் இன் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஸோ அவரை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் த லைன் சாரி த லைன் ஐ ஹம் நோ பிரின்ஸ் ஹாம்லெட் நார் வாஸ் மென் டு பி அப்பியர்ஸ் இன் டிஎஸ் எலியட்ஸ் The லவ் சாங் ஆஃப் ஜே Alfred Trufrock. ஃப்ராக் ஸோ இதுவும் வந்து டிஎஸ் எலியட்டோடய ஃபேமஸ் ஒர்க் இது ஸோ T.S. டிஎஸ் எலியட்டை பற்றி பார்த்தோன்னாலே அவர் வந்து நிறைய வந்து ரொம்ப நிறைய படிச்சிருக்காரு ஸோ அதனால எல்லா புக்ஸ்லேருந்தும் அந்தந்த லைனை எடுத்து போட்டுருவார் அவர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபேன்சி டீல்ஸ் வித் ஸோ இதில் வந்து ஃபேன்சி அப்படின்றது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மீனிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஃபேன்சின்ற வேர்டு வந்து பயோக்ரஃபியா லிட்ரரியால் கால்ரிஜ் யூஸ் பண்ணியிருப்பார் ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷன் அப்படின்ட்டு ஸோ அந்த இமேஜினேஷன் கடையில் தான் ப்ரைமரி இமேஜினேஷன் செகண்டரி இமேஜினேஷன் ஸோ ஒரு போயம் வந்து ரைட் பண்ணணும்னா ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷன் முக்கியம் ஃபேன்சின்றது வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா அதை நம்ம மெமரியில் போய் ஸ்டக் ஆகிடும் அதுதான் வந்து ஃபேன்சி ஃபிக்ஸ் ஆகிடும் இல்லைங்களா அதுதான் வந்து ஃபேன்சி அதுக்கப்புறமா நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்து அதை வந்து ஒரு அதை பற்றி நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணுறோம் ஒரு க்ளவுடையே பார்க்குறோம் அது வந்து டக்குன்னு ஒரு இது மாதிரி ஒரு ஏதோ ஒரு அனிமல் மாதிரி இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நம்ம போகிறோம் அது வந்து ஃபேன்சி ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம வந்து அந்த அனிமல் என்ன அப்படின்றது இது பண்ணுறது ப்ரைமரி இமேஜினேஷன் ஸோ அப்புறம் வந்து செகண்டரி இமேஜ் அந்த அனிமல் பறக்குது அந்த அனிமல் என்ன மாதிரிலாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் இன்னமே நம்ம ஒரு க்ரியேட் பண்ணி அதை வந்து பெஸ்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுகிறது தான் போயம் அப்படின்னு சொல்லி நம்ம கால்ரீட் சொல்லியிருப்பார் ஸோ இங்கே வந்து ஃபேன்சி டீல்ஸ் வித்

விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரௌனிங்ஸ் ஒர்க் ஸோ ப்ரௌனிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரமாட்டிக் மோனோலாக் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன் அவரோட மென் அண்ட் விமன் அப்படின்றது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இருக்குது அதில் வந்து ட்ரமாட்டிக்ஸ் லிரிக்ஸ் ட்ரமாட்டிக் பர்சனாக அந்த மாதிரி வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது ஸோ அவர் எழுதினதில் எது வரல அப்படின்னா த பேலஸ் ஆஃப் ஆர்ட் நெக்ஸ்ட் த கெல்சன் ஆஃப் கிரியேஷன் இஸ் லவ் த லைன் அக்யூர்ஸ் அண்ட் வால்ட் விட்மேன் சாங் ஆஃப் மை செல்ஃப் இதில் வந்து ஓ கேப்டன் மை கேப்டன் வந்து அப்ரஹாம் லிங்கனை பற்றி ஒரு எழுதின ஒரு எலிஜி அப்புறம் பேசேஜ் டு இந்தியா ஒரு போம் பா அப்படின்றது வந்து அவுட் ஆஃப் த கிராடல் அப்படின்ற ஒரு இதில் வர ஒரு ஐலாண்டோட நேமாக வரும் ஸோ இந்த லைன் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சாங் ஆஃப் மை செல்ஃப் நெக்ஸ்ட் வித் ஹூம் வாஸ் டாக்டர் ஜான்சன் intimately associated இன் ஹிஸ் பர்ஸ்னல் லைஃப் ஸோ டாக்டர் ஜான்சன் வந்து அந்த அவர் வாழ்ந்த டைம்லேயே ரொம்பவே ஃபேமஸான பர்சன் அவர் வந்து த CLUB அப்படின்ற ஒரு கிளப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் அதில் Goldsmith, ஹிகின்ஸ் ஜிப் ஜிபான் அப்படின்ற நிறைய பேர் எடுத்தாங்க ஸோ இருந்தாலுமே அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சனோட பயோக்ரஃபி எழுதின நெக்ஸ்ட் த ஏர்லி அசோசியேட்டட் வித் மெராக்கிள்ஸ் அண்ட் மொராலிட்டி ஸோ நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே நான் இதை வந்து சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் அ டெயில் ஆஃப் டூ சிட்டிஸ் ஹேஸ் ஸோ ஸோ த டைட்டில் வந்து அ டெய்ல் ஆஃப் டூ சிட்டிஸ் ஸோ இங்கே இது கொடுத்துருக்காங்க ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதோட வந்து எந்த மெயினாக வந்து ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு மேஜர் மேஜரான கேரக்டர்னு சொல்லலாம் ஸோ அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எ கரேஜியஸ் லேடி இன் பெயின் இப்போ இது ஏன் லேடி என் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா மேடம் டிஃபாஜ் இவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து மேடம் டிஃபாஜ் தான் கொடுத்துருப்பாங்க இவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து ஃபைனலாக தான் அவங்களோட ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லும்போது நமக்கு தெரிய வரும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள ஒரு குரூவல் லேடியாக தான் பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க பட் அதுக்கு பின்னாடி அந்த அரிஸ்டோக்ரட்ஸோட எவ்வளோ பெரிய ஒரு இது இருந்தது அப்படின்ற ஸ்டோரியெல்லாம் வந்து நம்மளுக்கு பின்னாடி தான் தெரியும் நெக்ஸ்ட் ஷெரிடன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ளே வாஸ் த ரைவல்ஸ் த ரைவல்ஸ்லையும் சரி த ஸ்கூல் ஆஃப் ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டில் சரி இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த கேரக்டர்ஸோட நேம் வந்து தெரிஞ்சு தான் உங்களுக்கு சொல்லுங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் லிட்ரேச்சரில் ஒரு ஃபேமஸான கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஆன்டி சென்டிமெண்டல் காமெடி இஸ் அ க்ரிட்டிசிசம் ஆஃப் எமோஷன் சாரி எக்ஸஸ் ஆஃப் எமோஷன் ஸோ ஆன்டி ஆன்டினாலே நம்ம ஆப்போசிட்னு தான் சொல்லுவோம் சென்டிமெண்டல் அப்படின்னும் போது நமக்கு எமோஷனலி கனெக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ இது வந்து எக்ஸஸ் ஆஃப் எமோஷன் நெக்ஸ்ட் சிம்பாலிஸ்ட் மூமெண்ட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஸ்டீஃபனா ஸ்டெஃபனா மர் மலார்மேஸ் பொய்ட்ரி நெக்ஸ்ட் த ரேம்ளர் அப்பியர்ட் எவ்ரி ரேம்ளர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு பீரியாடிக்கல் க்ரியேட்டட் பை டாக்டர் ஜான்சன் இது வந்து எவ்ரி டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து அக்யூர் ஆச்சு ஸோ இது வந்து இதுக்கு அப் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு த ஸ்பெக்டேட்டர் டே டேட்லர் அப்படின்றது வந்து அடிசன் அண்ட் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அது எந்தெந்த டேஸில் வந்து வந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுவும் நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டோட்டல்ஸ் மிஸ் எலனி கண்டைன்ட் ஸோ டோட்டல்ஸ் மிஸ் எலனி டோட்டல்ன்றது வந்து ஒரு பர்சனோட நேம் மிஸ் எலனி அப்படின்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ் நிறைய ரைட்டர்ஸோட போம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி செவனில் பப்ளிஷ் ஆச்சு அதுக்கப்புறம் இதனுடைய இதனுடைய இது வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆனதுனால இந்த புக் வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு சிக்ஸ் எடிஷன் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது ஸோ அதில் எத்தனை சானட்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் சானட்ஸ் இதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வியாட்டன் சாரி வந்து அவங்களோட சானட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க நெக்ஸ்ட் இமேஜிசம் இமேஜ் இமேஜிசம் இஸ் அசோசியேட்டட் வித் டிஇ ஹல் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து டிஎஸ் எலியேட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஸோ ஆன்சர் இஸ் டிஇ ஹல் நெக்ஸ்ட் ஹூ ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் ஃபார் அஃபாரிஸ்டிக் ப்ரோஸ்டைல் ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கான் ஸோ ப்ரோ ஸ்டைல் வந்து அஃபாரிஸ்டிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இதுலேயே வந்து ப்ரோ ப்ரோஸ்டைல்லேயே வந்து இண்டக்டிவ் டிடக்டிவ் அப்படின்ற மாதிரி ரெண்டு ப்ரோ ஸ்டைல் இருக்குது ஸோ அதில் எந்த மாதிரி ப்ரோ ஸ்டைலில் வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கான் எழுதினாங்க அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிச்ச சொல்லுங்கள் நெக்ஸ்ட் த கன்ஃபர்ஷன் ஆஃப் அன் இங்கிலீஷ் ஓபியம் மீட்டர் வாஸ் ரிட்டன் பை ஸோ ஓபியம் மீட்டர் அப்படின்றதே நமக்கு தெரியும் ஓபியம்ன்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரக் ஸோ எஸ்டி கால்ரிஜும் வந்து பார்த்தீங்கன்னா குப்லகான் வந்து எழுதும்போது அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஓபியம் எடுத்துட்டு தான் அது ஒரு ட்ரீமில் வந்து அந்த இதெல்லாம் பார்த்தாரு அப்புறம் தான் குப்லகான் எடுத்தாருன்ற மாதிரி நமக்கு தெரியும் பட் இந்த ஒரு எஸ்ஏவை யார் எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா டீக்குவன்சி தாமஸ் டீக்வன்சி ஸோ இவரும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஓபியம் மீட்டர் தான் பட் அதுக்கப்புறமா வந்து திருந்தி அதை பற்றின ஒரு எஸ்ஏ எழுதியிருப்பாரு ஸோ த ஆன்சர் இஸ் டீக்குவன்சி இவர் வந்து இன்னொரு ஒர்க் பே ஃபேமஸான ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆக்கிங் ஆஃப் த டோர் ஆஃப் மேக்பத் அந்த இது மேக்பத்தோட அந்த நோக்கிங் சீன் வரும் இல்லைங்களா அதை பற்றி ஒரு பொம் எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் த மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரெஸ்டரேஷன் பீரியட் இஸ் இன் த ஃபீல்டு ஆஃப் ட்ராமா ஸோ ட்ராமா ரெஸ்டரேஷன் பீரியட் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சார்ல்ஸ் டூ வந்து திருப்பியும் வந்து கிங்காக வர்றது அந்த பியூரிட்டன் ஏஜ் முடிஞ்சு திருப்பியும் கிங்காக கிங்கே வந்து ஆட்சி செய்கிறதான் வந்து ரீஸ்டோர் பண்ணுறாங்க ரெஸ்டரேஷன்ஸ் எல்லாம் ஸோ அதில் வந்து மேஜராக வந்தது வந்து ட்ராமா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ட்ராமா வந்து தடை பண்ணியிருப்பாங்க ட்ராமா தேட்டர்ஸ் எல்லாத்தையும் தடை பண்ணியிருப்பாங்க திருப்பியும் வந்து ட்ராமா வந்து அவங்க இது பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் த கரெக்ட் ரொனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் போய்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் ரொமான்டிக் போய்ட்ஸ் இதில் இருக்க மூ மூணு பேர் வந்து ஸ்காட் மட்டும் வந்து ஃபார்மரில் உள்ள ரொமான்டிக் போய்ட்ஸில் வருவாங்க ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ வால்டர் ஸ்காட் பைரன் ஷெல்லி அண்ட் கீட்ஸ் ஸோ ஸ்காட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வால்டர் ஸ்காட் வந்து ஹிஸ்டாரிக்கல் நாவலிஸ்டாக இருந்தாலுமே அவரோட இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போயம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பைரன் வந்து போயம் அவரோட போயம் வந்து பயங்கர ஹிட் ஆனதுனால இவர் வந்து நம்ம வேற ரூட்டுக்கு போவோம் அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் எழுத ஆரம்பிச்சிருப்பார் நெக்ஸ்ட் வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு ட்ரெட் இஸ் அ நாவல் பை இஎம் ஃபாஸ்டர் ஸோ இஎம் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு ஃபைவ் நாவல்ஸ் தான் எழுதியிருப்பார் இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து ட்வைஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு அது அதில் ஒரு பீரியடில் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து தங்கியிருக்காரு அந்த சமயத்தில் தான் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் எழுதியிருப்பாரு பேசேஜ் டு இந்தியான்னு ஒரு போம் எழுதியிருக்காரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் த பிளேஸ் ஆஃப் எட்வர்ட் ஆல்பி டீல்ஸ் வித் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னி வரைக்கும் நம்ம டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் லேர்ன் பண்ணிட்டோம் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ